நான் புளியம்படியிலிருந்து வந்திருக்கேன், ஈரோடு மாவட்டம் சக்தி வட்டம். நான் இப்படி இருக்கேன் யாரும் எல்லாம் நினைக்க வேண்டாம், நான் மந்திரவாதியா இருந்தேன், யாரும் பயக்கலையே. நான் சாமி ஆடுறது, குறி சொல்றது, ஊரை ஏமாத்துறது, என்ன கெட்ட வேலை இருக்குதோ எல்லாமே நான் தான் லீடர். யாருமே நீ பார்க்க மாட்டேங்கிறீங்களே. அந்த மாதிரி இந்த மாமியார் மருமகள் ஒத்துமையா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடலாம், ஆனா இப்ப இல்ல. அந்த மாதிரி மாமியாளுக்கு செய்யறது, மருமகளுக்கு செய்யறது, தலைச்சம் குழந்தை அம்மாவாசை அன்னைக்கு பிறந்துட்டா அந்த குழந்தை அதுக்கு நாங்கள் ஆளுங்க வச்சிருப்போம், அவங்க வந்து எங்களுக்கு சொல்லிடுவாங்க, அக்கா இந்த மாதிரி இந்த இடத்துல அம்மாவாசை அன்னைக்கு குழந்தை வந்துருக்கு. அந்த ரோட்ல நாங்க இப்படின்னு போவோம், அப்படின்னு போய் இப்படி வந்தோம்னா அந்த குழந்தைக்கு காய்ச்சல் வரும், இல்லைன்னா வயிற்று வலி வரும், வயிற்றளவு குழந்தை இறந்துருக்கு. இறந்தாலும் பிஞ்சு குழந்தை இல்லையா, இறந்தன்னு என்ன பண்ணுவாங்கன்னா சுடுகாட்டில் கொண்டு போய் அடக்கம் பண்ணுவாங்க, ஏன்னா அது மின்மயானத்துக்கு கொண்டு போக மாட்டாங்க இல்லையா. அந்த குழந்தை இந்த குழந்தையுடைய விரல வச்சு மை பண்ணிடுவோம், மை வண்டி சில பக்கம் இப்படி மை வைப்பாங்களே, அதெல்லாம் உண்மையான மைங்கிறது அதுதான். எங்களுக்கு முன்னோர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா பள்ளிக்கூட பக்கம்லாம் நாங்கள் ஒதுங்கவே இல்லை, பள்ளிக்கூடம்னா என்னன்னு தெரியாது, எதுன்னு தெரியாது. அந்த கிரகமெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு, எவனோ ஒரு கோமாளி ஏமாறுறான், சோப்பு வாங்கிட்டு வானா சோப்பு வாங்கிட்டு வர்றான், நாம நல்லா குளிப்போம், நல்லா சாப்பிடுவோம். எங்க பாட்டி என்ன எத்தனை ஆளுன்னு சொல்லி தலைக்கு ரெண்டு முட்டை கணக்கு, 18 முட்டை சாவல் கருஞ்சு அவள் பெருசா இருக்கணும் அப்படிங்க, எனக்கு கூட்டம் பெருசு இல்ல எங்களுக்கு, அந்த மாதிரி வாங்கிட்டு இருப்போம். அதனால எங்களுக்கு எல்லாம் என்னன்னா குழந்தையிலேயே வந்து கூட்டிட்டு போய் இந்த மந்திர செய்யற பக்கம் உருவம் மைதா மாவுல உருவம் பண்ணுவாங்க, அந்த உருவம் பொம்மை மாதிரி பண்ணுவாங்க. அந்த பொம்மை மாதிரி பண்றதுல எல்லாம் வந்து எங்களை குழந்தைகள் விருந்து அந்த பழக்கம், அதாவது டாக்டருடைய குழந்தை டாக்டர் அது வக்கீலுடைய குழந்தை வக்கீலாங்கிறாங்க. குழந்தை பிறந்தது வந்து ஒரு களிமண் மாதிரி, நாம எப்படி பிடிச்சி வைக்கிறோமோ அதுதான் உருவம். அந்த மாதிரி எங்களுடைய வளர்ப்பு என்னன்னா மந்திரம், ஏன்னா காசு வரும் இல்லையா, அதுலயும் ஏன் கை பழக்கிட்டேங்க. அக்காவும் எங்க தம்பியும் ரொம்ப விவரம், நான் தான் விவரம் நினைச்சோம், அவங்க இந்த கிரகமே ஆகாதுன்னு ஓடிட்டாங்க. நான் அப்பவே அப்படி மாதிரி இதெல்லாம் சும்மா அசல்ட்டா காசு வருது அப்படின்னு சொல்லி அதுல போய் உட்காந்து எனக்கு அதை பழக்கி விட்டு போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி கல்யாணம் முடிச்சும் அதே வேலை சொல்லுவா, அக்கா எங்க மாமிய பெரிய விஷயம், அவளை நீ போட்டோ வந்து கம்மலூர் அப்படின்ற, காசு இருக்குதா இல்ல, ஏதோ ஒரு கந்துக்காரங்கிட்ட வாங்க அப்படிம்பேன். கந்துக்காரங்கிட்ட எவ்வளவுக்கா, 10,000, 10,000 வாங்கினாலும் உங்க மாமிய போகமாட்டா, 50,000 வாங்க அப்படிம்போம். அதே பிள்ளையார் சொல்லி 50,000 வாங்கி வச்சு அவள் காசு வாங்கிட்டே இருப்பான், மாமியாருக்கும் பைத்தியம் பிடிச்சிரு, இவளுக்கும் பைத்தியம் பிடிச்சிரு, காசு நாங்க வாங்கிட்டோம்ல, கடங்காரன் ஒரு பக்கம் தொல்ல வேண்டுவா. அப்புறம் என்ன பண்ணுவோம், புருஷ சொன்ன வச்சு கேட்கலாம், அம்மா வச்சா கேட்டேன்னு சொல்லுவான், அவனுக்கு மருந்து வச்சு கொடுக்குறோன்னு சொல்லுவான், எடுத்துக்கலாங்களா இல்லையா, மருந்து வச்சு கொடுக்குறோன்னு சொல்லுவான். அந்த மருந்து என்ன பண்ணுவோன்னு கேட்டீங்கன்னா, அந்த குழந்தையுடைய மை இருக்கு இல்லைங்களா, அது ரெண்டு உரண்டை போட்டுருவோம். ஐயா யாரும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம் சொல்றேன், நீங்க ஏதாவது இதா நினைச்சுக்க வேண்டாம், இருக்கிற எண்ணங்கிறது நான் சொல்றேன், நாமெல்லாம் இப்ப எங்க இருக்கிறோங்கிறதுனால ரெண்டு உரண்டை கொடுப்போம். அந்த ரெண்டு உரண்டு என்ன பண்ணுவோம், தேங்காய் தொட்டியில் எடுத்து, நான் வந்து எங்க வீட்டுக்காரர் கொடுக்கறேன்னா என்னுடைய யூரின்னு அந்த தேங்காய் தொட்டிக்கு ஊற்றி அந்த ரெண்டு உரண்டையை போட்டுருவோம். இவ்வளவு வருஷம் அது காலையில மட்டன் வச்சுக்கணும், அவர் என்ன விரும்பி சாப்பிடறாரோ அதுக்குள்ள அந்த யூரின்ல ஊறி இந்த அளவுக்கு ஆயிரும், மட்டனோ சிக்கனோ போட்டு அதை உள்ள பிசுக்கி உள்ள போட்டு அந்த அளவுக்கு தெரியுதா, பொண்டாடி ஒண்ணுக்குன்னு தெரியும், இப்போதா ருசியா இருக்கு, பொண்டாடி ஒண்ணுக்குனாலும் ருசியா இருக்குன்னு சாப்பிட்டுக்குதான் அவன் சாப்பிட்டுக்குவா. அது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, அவ என்னெல்லாம் சொல்றாளோ அதெல்லாம் கேட்கறபடி ஆயிரும். அது நாளாக நாளாக என்னங்கன்னா, வயிறு வலி வரும், முழி வலி வரும், அந்த ஆள் ஒரு மாதிரி ஆயிடுவா, வயிறுல பொட பொடன் உப்பிரு. அப்ப சொல்லுவா, ஏதாவது எனக்கு மருந்து இருக்குதோ அப்படிம்பா, அந்த வைத்தியம் நாங்க தான் பண்ணுவோம். ஆமாண்ணா உனக்கு மருந்து இருக்குதுன்னா, அப்போ பொண்டாடி மல்லு, இப்போ புருஷ மல்லு, ராத்திரி கொள்ளு எடுத்து தனி போட்டு தொட்டியில போட்டே, வெண்ணெய் கொள்ளு போட்டே, யூரியன் ஊத்தி வச்சிரு, காலையில கொள்ளு வெள்ளையா இருந்தா இல்ல, இல்லன்னா கருப்பா இருந்தா காலையில வா அப்படின்பா, நாங்க தான் வச்சிருக்கிறோமே, காலையில கருப்பா இருக்குதுக்கா அப்படின்பா. யாராவது பக்கத்துக்கு கறி வச்சுட்டாங்க, ஏதாவது தப்பு பண்ணியா, தப்பே நாம தானே வேண்டி இருக்கிறோம். அவன் ஆமாக்கா ஆமாக்காம்பா, அவங்க கூட போடுவோம் ஒரு 50,000. இப்படிதான் எங்க வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் கண்ணு எனக்கு வலி வந்துருச்சு, எங்க வீட்டுக்காரர் டெய்லி சொல்வாருங்க, லதா இந்த வேலையில நம்மளுக்கு வேண்டாம், நம்மளுக்கு 3 பையன் இருக்குது, வேண்டாம்லதா வேண்டாம்லதான்னு சொல்லுவாரு. நீங்களும் ரூப் கட்டவனா இருக்க, இன்னொன்னு ஐயா எங்க வீட்டுக்காரர் ரொம்ப பாவம், அந்த ஆள நான் புருஷனாவே நினைச்சதுல, வேண்டா அட நீ கம்மி இருக்க மாட்டியா அப்படிதான் கேட்பேன். அவர் ரொம்ப நீ லவ் பண்ணதுனால எங்க ஐயா என்னமோ சொல்லி சார், சரி 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 அப்படிம்பாரு. எல்லாரும் சொல்லுவாருங்க, இவனடா பூம்பு மாடு மாதிரி எது சொன்னாலும் தலையாட்டுதும்பா. எங்க மாமியா சொல்லுவாரு, ஏண்டா ராஜேந்திரா
இவளை கண்டு என்னடா இருக்குது, அவ சொல்றதுக்கெல்லாம் தலையாடுற. ஆமா, ஒரு மாடு முட்டுதுன்னா நாம தள்ளித்தாம போகணும், அதுக்கு மறுக்காம கல்யாணம் முடியும் போவாரு. அப்படி வாழ்க்கை ஓட்டிட்டு இருந்தாருங்க ஐயா. அப்புறம் நானு கண் வலி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இமாமியல் ஹாஸ்பிட்டல் மேட்டுப்பாளையங்க ஐயா, நீங்க யாரோ ஊட்டிக்காருன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். முதல் முதல் கண்ணுக்கு மருத்துவம் பார்த்தது என்னன்னா ஐயா, எனக்கு கரெக்டா சில வாரத்து வராது, அதனால யாரும் எதை நினைச்சுக்க வேண்டாம். கிஷன்காரங்க வச்சதுதான் குன்னூர்ல கண்ணுக்கு இலவசமா கண் ஆபரேஷன் பண்ணது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கிறிஸ்டின் கார் இலவசமா பண்ணது, அது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியாது. அப்ப அந்த ஹாஸ்பிட்டல் வந்து மேட்டுப்பாளையத்துல, குளிர் தாங்க முடியாம நிறைய பேர் இருக்காங்க. மேட்டுப்பாளையத்தில் இமாமியல் ஹாஸ்பிட்டல் இப்பவுமே இருக்குது. 1000 ரூபாய் கொடுத்தா போது அரவிந்த் மாதிரி ஜோடனை எல்லாம் பண்ண மாட்டாங்க. 1000 ரூபாய் கொடுத்தா ஜவம் மண்டி ஆண்டவருடைய கிருபியில அது கண்ணுல என்னவா இருந்தாலும் எடுத்துட்டு வந்து இப்ப வரைய அந்த ஹாஸ்பிட்டல போய் நான் ஏசி ரூம் போட்டு கண் ஆபரேஷன் பண்ணியிருந்தோம். அந்த ரிசப்ஷன்ல ஒரு அம்மா இருந்தாங்க, அந்த அம்மா கல்யாணமே மூச்சுக்கல, சத்தியத்தை சொல்லி சொல்லியே இருக்கிறாரு. அந்த அம்மா விதச்ச வித ஒண்ணு கூட முளைக்கலையாமா, அதான் நான் கிடைச்சிருக்கிறோம் பாருங்களே. அந்த அம்மா போனோம்னு சொன்னாங்க, சிஸ்டர் இந்த புக் இருந்தாங்கன்னு. ஏன் அவங்களா அறிவு இருக்குது, எனக்கு படிக்கவே தெரியாது, நீ என்ன புக் இருக்குது அது இருக்குதுன்னு சொல்றேன் அப்படின்னா, இல்லைங்க இது ஏசப்பா புக்கு, இந்தாங்க இந்த புக்கு உங்களுக்கு நான் கொடுக்குறேன்னு. அம்மா, கிறிஸ்டின் காரனை பார்த்தா நான் உதைக்கணும் அடிக்கணும் தீ வச்சு கொளுத்தோன்னு நினைக்கிற வைராகியம் உள்ளவளுக்கு நீ என்னை ஜாதி மாத்த பாக்குறியா மத மாத்த பாத்துக்கிறையா அப்படின்னு சொல்லி நான் சண்டை பிடிக்கிறேன். சண்டை பிடிச்ச அம்மா, மதம் மாறுறது யானக்குதான் மாறு, நமக்கெல்லாம் இல்ல, மனசு மட்டும் ஏசப்பா கேக்குறாரு, ஆனா நீங்க அதெல்லாம் வேண்டாம், இது குடுக்க சொல்லி ஆண்டவர் நைட்ல எங்க கூட பேசாரு. செத்து ஆண்டவருக்கு அந்த ஆளுக்கு உயிர காப்பாத்தி தெரியாம அந்த அளவு அடிச்சு சித்திரவதை வேண்டி கொண்டான், அந்த அளவு வந்து என்னை காப்பாத்துறான் அப்படின்னு நான் கேக்குறேன். இல்லம்மா, நாம செஞ்ச பாவத்துக்காக தான் ஆண்டவர் வந்து அவருடைய உயிரவே கொடுத்து நம்மளை மீட்டாரு. நான் வீட்டுக்கு சொன்னா எங்க சாமி கருப்பராயும் கன்னிமாரும் நாட்டராயும் நாச்சி முத்த பத்திரகாளி மாகாளியாத்தான் இருக்கிறா, ஏசுங்கிற ஒரு சாமி தான் வந்து எனக்கு காப்பாத்து போதா, போமா நீ அப்படின்ட்டு வந்துட்டேங்க. நான் வந்தோன்னா அந்த அம்மா ஒன்னு சொன்னாங்க, சிஸ்டர் இதுல லதான் எழுதியாச்சு, நீங்க வாங்கலைன்னா திரும்ப கண்ணு வலி வரும், எனக்கே நீ சாப்பிடுறையா இந்த திண்ணீரையும் போடுறேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. ஏசு நமக்கு இந்த துணியை திண்ணீரை சுட்டரிக்கப்படுவதாக இருந்துச்சு, ஏசு கழட்டுறாரு அப்படின்னு பண்ணிட்டேன். ஆனா அந்த அம்மால ஒண்ணுமே பண்ணலீங்க ஐயா, அந்த திண்ணீர் அந்த அம்மால ஒண்ணுமே பண்ணல. ரெண்டாம் நாள் வந்து பார்த்தாங்க ஐயா, கண்ணு வலி எனக்கு தாங்கவே முடியல. இந்த பொம்பளை சொன்னது வேற, கண்ணு வலி இந்த வலி வலிக்குதுன்னு சொல்லிட்டு நான் மறுநாள் காலையில் போனேன். அந்த அம்மா ரொம்ப அன்பா, ஏனுமே சிஸ்டர் கண்ணு வலிங்களா, ஆமாங்க நைட்டே வந்துருச்சா, என்னமா நீ சொன்ன மாதிரி கரெக்டா இருக்குது நைட்டே வந்துருச்சு, சரி சரி வாங்க உங்களுக்கு டாக்டர் ஃப்ரீயா இருக்காரு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனேன்னு. டாக்டர் எங்கிட்ட கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் ஆலோசனை பண்ணி அந்த ஆள் என்னமா வண்டிச்சாரான்னு சொல்லிட்டு நான் செல் நோண்டிட்டே இருந்தேங்க. கிதியோனையும் புதிய ஏற்பாடு கொடுத்தாங்க, அதையும் நான் வாங்கிட்டு போயிட்டேன். வாங்கிட்டு போய் வீட்டுக்குள்ள வச்சிருந்தேன். மந்திரவாதி வீட்டில் எவ்வளவு பெருசு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் போட்டோல்லாம். அந்த போட்டோ கூட வச்சிருந்தீங்க ஐயா, அந்த போட்டோ கீழே விழுந்துருச்சு, கீழே விழுந்து என்னடா வக்கால் உழுது இப்படி கீழே விழுந்துருச்சேன்னு சொல்லிங்க. அந்த போட்டாவைங்க இந்த பைபிள் எடுத்து செருப்புலயே 4 அடி அடிச்சுங்க. கிதியோனிய புதிய ஏற்பாடு பைபிள சீவக்கட்டையில் 4 அடி போத்து போத்துன்னு அடிச்சுங்க. கொண்டு போய் குப்பமேட்டில் வீசிட்டேன். குப்பமேட்டில் வீசிருந்து என் பைய புளிக்கு போறது போனையாகாது இல்லைங்களா, அவன் என்ன சொல்றாங்க பைத்தியகாரி, ஏசப்பான்னு சொல்லி எல்லா புக்குலையும் வந்திருக்குது, இவ இங்க தூக்குறா என்ற படிப்புல ஓல வச்சிருவாளாட்டுங்கிறா. சரி கௌதம் கொண்டா கௌதம் சொல்லி வாங்கி வச்சிட்டேங்க. ரெண்டாவது நாள் அந்த புக்ல காரி துப்பி டேங்க் மேல வச்சுங்க. வீட்டுக்கு குப்பை எடுக்க வர பொம்பளை கவுச்சி கொண்டு வந்து இங்க புக்கை வச்சுட்டாங்களேன்னு கொண்டு வந்து குடிச்சு. இந்த கேரளம் நாசமா போனது போகவே போகாத இருக்குது, பத்திரகாலித்த படம் கேட்ட கேள்வன்னு திருச்சே. இப்ப சனியும் பிடிச்ச புக்கு நம்மளுக்கு தான், ஆனா அவனா தெரியாது, அவனு படிக்க தெரிஞ்ச மாதிரி எனக்கு கொடுத்தா, இதுல ஆ எங்க இருக்குது ஊ எங்க இருக்குது அக்க எங்க இருக்குதே தெரிய மாட்டேங்குது, இந்த கேரகத்தை நான் படிப்பேனு சொல்லி போட்டுங்க ஐயா. எங்க வீட்டுல மாடு ஆடெல்லாம் வச்சிருக்கிறேங்க. மாடு ஆடெல்லாம் எதுக்கு வச்சிருக்கீங்க, அது ஒரு பிசினஸ் தாங்க ஐயா, அது ஒரு சின்ன பிசினஸ் இல்ல, அது பிசினஸ் தான். இந்த மாடை கொண்டு போய் வீட்டுக்கு விட்டோம்னா பேய் போயிருப்போம், 11000. மாட்டை கொண்டு போய் வீட்டுக்கு விட்டா பேய் ஓடினா டைமே எனக்கு சரியில்லைங்கா அப்படின்பா, நம்மளுக்கு டைம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு. தொட்டது ஒண்ணுமே நடக்கிறது இல்லக்கா, வீட்டுல பிரச்சனையே பிரச்சனை அப்படியா. அந்த மூளையில ஒரு எலுமிச்சங்காய் வச்சிருக்குமாப்பா, ஆமாக்கா வச்சிருக்கேன்க்கா, நாம தானே வச்சிருக்கிறோம். மாட்டை கொண்டு போய் உள்ளுடுங்க, மாட்டை கொண்டு போய் உள்ளுட்டுங்க ஐயா. மாட்டு வாழை தூக்கிட்டு ஊசியில ஒரு குத்து குத்துனா ஜங்கு ஜங்குனு குதிக்கீங்க. வாழை தூக்கிட்டுங்க ஐயா, குண்டு ஊசியில நறுக்குன்னு ரெண்டு குத்து குத்துனா நம்மளை குத்துனா நமக்கு கத்த மாட்டோங்க ஐயா, வாழும் வாழும் கத்துங்க ஐயா, உங்க வீட்டுல பேய் இருக்கு தயிர் வந்து வந்துருவோம்.
ஐயோ இது என்னடா மாடு இப்படி கத்துதே, அவன் வீட்டுலயே குடியிருக்க மாட்டாங்க, அந்த விட கம்மி வயசுல அதுக்கு மேடிட்டு நான் தாங்க ஐயா. அவருங்க ஐயா அதை வாங்கிட்டு ஆட்டு புழக்க எல்லாம் கூட்டிங்க ஐயா, கொண்டு போய் ஆட்டு புழைக்க எது கூட்டுறோம் நாங்க ஐயா, அதை கூட்டினா திண்ணீர் வண்டிக்குவோம். ஆட்டு புழக்க மாட்டு சாணியெல்லாம் போட்டு நல்லா இது பண்ணிட்டீங்க, ஒரு ஆள் வச்சிருப்பதை வச்சு சளிச்சிருவோம், சளிச்சு கொஞ்சத்தூள் மஞ்சத்தூளை போட்டு கலக்கிடுவோம். ஒரு தூவி சுண்ணாம்பை கலக்கி விடுன்னா அந்த சாம்பல் வந்துங்க சிவப்பாக மாறும் மஞ்சளாக மாறும். பொட்டன் நாங்களே கட்டி போட்டுக்கோங்க, எங்களுக்கு ஒரு இக்கு வச்சிருக்கோம். இப்போ என் பேரே வரணும்னா என் பேரவே மட்டும் எழுதி போட்டு என் பேர் வேணும் வருங்க. இந்த ஐயாலாம் என்னை வேற நம்பி லதா வந்து நம்ம வேற இருந்து எழுதிருக்குன்னு அவங்க அப்பா வீட்டை உட்காந்துருப்பாங்க. நான் தீவிரவாதி இங்க இருக்கிறோம் ஐயா தெரியாதுல்ல, அந்த பொட்டனத்து பூரா என்ற பேர் தானே இருக்கு, எங்களுக்கு தெரியுது சிவப்பா வெள்ளையா மஞ்சளான்னு தெரியும். உங்க குடும்பத்துல கெட்ட வரகுனா சேப்து நீங்க வரும் அப்படிம்பா, நாங்க சேப்பவே எடுத்து கொடுப்போம், எங்களுக்கு தெரியும் அடையாளம். ஐயோ லதாக்க சொன்னா அது சாமியாட்ட சொல்லு அப்படிம்பாங்க, நான் வந்து எல்லா வேலையுமே பண்றது இல்லைங்க. அப்புறம் அந்த மாதிரிங்க ஐயா கொண்டு போய் பைபிளை கொண்டு போய் தீய வச்சுங்க, பைபிள் உள்ள போட்டுங்க, காலில் தள்ளி விட்டு போட்டு தீய வச்சுட்டு வந்துட்டேங்க. அன்னைக்கு அவ்வளோ மழைங்க ஐயா, இங்க கடலூர்ல பயங்கரமான மழை நல்லா அப்ப சொல்லியிருப்பாங்க வெள்ளம் சொல்லி, அவ்வளோ மழைங்க ஐயா, மழை விடாம ஒரு நாலஞ்சு நாளா பெஞ்சிட்டு இருக்குதுங்க. சரி மார்க்கா போய் கோட்லாண்டு போனாங்க ஐயா, நீங்கெல்லாம் என்னுடைய சொந்த பந்தம் தான் நீங்க எல்லாருமே. அன்னைக்கு போயிங்க ஐயா எப்படின்னு தள்ளுறாங்க ஐயா, அந்த மண் பைபிள் கடி இருந்த மண்ணு கூட கரையனாய் போச்சுங்க ஐயா, ஆனா அந்த பைபிள் ஒண்ணுமே வேகலைங்க ஐயா, அந்த பைபிள் புத்தம்புதி பைபிள் மாதிரியே இருந்துச்சுங்க ஐயா, அதை சுத்தி பார்த்தவங்க எல்லாமே வந்துருக்குதுங்க. அது வந்து ஒரு எதுவுமே உள்ள அந்த குப்பைக்குள்ளையே தான் போட்டு வந்து, கீழே இருக்கிற குப்பையும் வந்துருச்சு மேல இருக்கிற குப்பையும் வந்துருச்சு, ஆனா அந்த பைபிள்ல ஒரு புகை கூட பிடிக்கலங்க ஐயா. இந்த பைபிளை விரிச்சு பார்த்தாங்க ஐயா, விரிச்சு பாக்குற பாக்குற பாக்குறங்க ஐயா, ஓ பேப்பர் கருவு கூட இல்லைங்க ஐயா, என்னடா இயேசு உண்மையானவர் அடுத்தா இருக்குது, சரி இதையும் நம்ம பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க ஐயா. அப்ப மறுக்க கிருமதை யோசிக்கிறேன், அந்த புக்கெல்லாம் தொடச்சிட்டுங்க, இப்படி தொட்டு கும்பிட்டு போட்டுங்க, அதுக்கு பட்டை போட்டு கொட்டை போட்டு கொண்டு போய் சாமி கிட்ட வச்சுட்டு சும்மா தீபம் காட்டுறேன், பத்திரகாளியத்தான் இந்த புக்கை மாத்து, பத்திரகாளியத்தான் புக்கை மாத்துங்கிறேன். அன்னைக்கு ராத்திரி எங்க வீட்டுக்காரர் மாத்திர மாதிரி கருத்து பண்றாரு. அன்னைக்கு 2014 ஐயா நியூ இயர் அன்னைக்கு எங்க வீட்டுக்கார் மதியானம் ஜவுளிக்கடை, பெரிய ஜவுளிக்கடை வச்சிருக்கிறேங்க நாங்க, அந்த ஜவுளிக்கடையிலிருந்து மதியானம் எனக்கு ஃபோன் பண்றாரு, பாப்பா அப்படிங்கிறாரு. ஏமாமா அப்படிங்கிற எனக்கு ஏன்னா ரொம்ப நல்லாள், நல்லா நல்ல சாக மாட்டேன் எடு அப்படின்னு நான் சொல்றேன். ஐயோ எனக்கு ரொம்ப நல்லாலையே என்னென்னமோ வந்தது, ஆனா நீ சொன்ன இப்படி சொல்ற ஏட அடைச்சு எத்தான் கிடக்குது கம்மனரு, நீ செத்த என்ன நாடெல்லாம் எலும்ப போகுதா அப்படிங்கிற. அப்போ கோவப்படாமீங்க ஐயா, பைக் எடுத்துட்டு எங்க வீட்டுக்கு வந்துங்க, ஆஸ்பத்திரி போலானாரு. சரி நட போலான்னு சொன்னேன். சத்தியமங்கலத்தில் ரங்கநாத் டாக்டர்னு ஒருத்தர் இருக்காருங்க ஐயா, அவர்கிட்ட கொண்டு போய் போட்டாச்சு. போட்டோன்னு சொன்னாருங்க, ராஜேந்திரனுக்கு மன உளைச்சல் மன வேதனை என்னன்னு தெரியலதான் சொல்லிங்க, எல்லா ஊசி போட்டாருங்க ஐயா, போட்டு பார்த்தா ஒண்ணுமே இல்லைங்க, அப்படியே உயிர் போகிற கண்டிஷனுங்க. அப்போ கையை பிடிச்சி என்னை கூப்பிட்டு சொன்னார்லதா அப்படின்னாரு, சார் சொல்லுங்க எவ்வளோ நாளாக மற்றவங்களுக்கு நீ தப்பு பண்ண வேண்டாம் கெட்டது பண்ண வேண்டான்னு சொன்னல, ஆனால் இன்னைக்கு நீ தப்பு பண்ணதுனால வெடியால நீ முண்டச்சி ஆகிற அப்படின்னு அந்த டாக்டர் சொல்றாரு. அப்போதான் எனக்கு கொஞ்சம் பயம் வருது, எத்தனை பேர் உன்னால பாதிக்கப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு பேருக்கு வேதனை இருந்தது, எவ்வளவு பேருத்துடைய பணத்தை நீ ரத்தமா உறிஞ்சி எடுத்திருக்கிற. அப்ப வந்து நீ வந்து காலையில புருஷன் இல்லாத உலகத்துல வாழ்ற கருத்துமே இல்லை, அப்பதான் என்னங்கிற தெரியு அப்படின்னு சொல்றாரு. அப்ப கொஞ்சம் நான் யோசிக்கிறேன், கொஞ்சம் யோசிச்சு வந்து பத்தடி வந்து கொஞ்சம் மாமா அப்படிங்கிறேன். அப்ப எங்க வீட்டுக்காரர் என்ன தெரியல சொன்னாரு, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், மூணு ஆம்பளை பசங்க ராஜா மாதிரி இருக்கிறாங்க, எவ்வளவு புருஷ மண்டாட்டிக்குள்ள சண்டை பண்ண புருஷனை பிரிச்ச பொண்டாட்டி பிரிச்ச, ஆனா கடவுள் பத்தி எனக்கு என்னை பிரிக்கிறாருன்னு எங்க வீட்டுக்காரர் சொன்னார். மாமா கமலூர் மாமா அப்படிலாம் உனக்கு ஒண்ணும் நடக்காது மாமா அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லி என்னுடைய மூணு பசங்களும் வந்தாங்க. என் மூணு பசங்க வந்து எங்க பெரிய பசங்க ரெட்டை குழந்தைங்க ஐயா, அவங்க ரெட்டை குழந்தை வந்து என்னை கண்டா அவங்களுக்கு பிடிக்காது, எப்பவுமே ஏன் பிடிக்காதுன்னு கேட்டீங்கன்னா நான் ஃபுல்லா தண்ணி போடுவேங்க ஐயா, எல்லாம் அண்ணன் வேற அப்படியே பாக்குறாரு, நான் தானே தண்ணி போடுவேன் உங்கூடத்தான் அப்படின்னா தண்ணி ஃபுல்லா போடுவேன், ஏன்னா என்னுடைய தொழில் அப்படி, அதனால அந்த தண்ணி போட்டாதாங்க ஐயா நைட்டு நடு ஜாமத்துல சுடுகாட்டுல போய் அமாவாசைக்கு நம்ம உட்கார முடியும், அந்த பொணம் வேகிற பக்கத்தையெல்லாம் சாராயம் குடிச்சா மட்டும்தான் உட்கார முடியும். அப்போ தண்ணி நல்லா போடுவேங்க, குழந்தைங்களுக்கு கரெக்டா சாப்பாடு ஆகி கொடுக்க மாட்டேன், குழந்தைங்க வாழ்க்கை கடையிலேயே சாப்பிடுவாங்க. மூணு குழந்தையும் பார்த்தா எங்க வீட்டுக்காரர் போனாங்கன்னா மூணு லக்கேஜ் எடுத்துட்டு போறாங்க சொல்லுவாங்க,
மூணு குழந்தைய கூட்டிட்டு அந்த வீட்டுக்காரர் ரோடோட சுத்துவாருங்க. காசு இருந்து பணம் இருந்து நிம்மதி இல்லாத வாழ்க்கை. ஏன்னா அவர் என்னை கல்யாணம் முடிச்சு என்னை வந்து ரொம்ப நேசிச்சதுனால. மூணு குழந்தை வந்துட்டு எங்க பெரிய பையன் சொன்னாங்க, ஐயா அம்மா எவ்வளவு நாள் சொன்னமா இந்த காசெல்லாம் வேண்டாம்னு சொல்லி. இன்னைக்கு அப்பா இல்ல பாத்தியான்னு சொல்லணும். என் பசங்க அன்னைக்குதான் ஐயா அவனுக்கு வந்து 14 வருஷம் ஆச்சுங்க, அப்பதான் நீ கட்டி பிடிச்சி அழுகிறான். இல்ல சாமி அப்பெல்லாம் நம்ம விட்டு போக மாட்டாங்க, நம்மளை விட்டு போக மாட்டாங்கன்னு நான் சொல்றேங்க ஐயா சொல்லி. ஒரு 10 நிமிஷத்துல டாக்டர் வந்தாரு, சார் நான் இந்த மாதிரி கோவை மெடிக்கல் கோயம்புத்தூர் கொண்டு போட்டுவானே அங்கெல்லாம் கொண்டு போகலதான் பல்ஸ் விழுந்துருச்சு, இன்னொரு 10 நிமிஷமும் 1/2 மணி நேரமா தான் இருப்பாரு. அதுக்கு மேல இன்னைக்கு நியூ இயர் அன்னைக்கு நைட்டு நீங்க புளியம்பட்டி கொண்டு போறப்போ அங்க போற பசங்களா இருப்பாங்க, இவர் சின்ன வயசா இருக்கிறனால என்னமோ ஏதோன்னு சொல்லுவாங்க, அதனால நீங்க இப்ப நைட்டு வேண்டாம். சரிங்க ஐயா சரிங்க சரிங்க பாக்கலாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து எங்க மாமனார் வந்து என்ன சொன்னாருன்னா, மகன் உயிர் வாயில தகப்பம் பார்க்க முடியாது இல்லைங்களா, என்னை கூப்பிட்டுங்க 2.5 கண்ணத்தை பார்த்தாரு, நீ செஞ்ச தப்புக்கு என் பையன் பலிகாடாயிட்டான்னு சொல்லிட்டு குழந்தை மூனை கூட்டிட்டு பஸ் ஏறி வந்துட்டாருங்க. ஐயா வந்த நிக்கி டாக்டர் வந்து பார்த்தாருங்க, குளுக்கோஸ் டியூப் எல்லாம் கழட்டி போட்டுட்டு துணி எடுத்து மூஞ்சிக்கு மூடிட்டு இல்லதான் ஆம்புலன்ஸ் சொல்லிட்டு சொந்த பந்தத்தை சொல்லி விட்டுருங்கன்னு சொல்லுவேன். அப்பயே எங்க பெரிய மச்சான் இருக்கு, நான் போன் பண்ணி மாமா உங்க தம்பி இப்படி நம்மளை விட்டு போயிட்டாரு, என்ன மாமா பண்ண நீ சொல்லாத, உண்மையில எங்களுக்கு ரொம்ப வெறுப்பா இருக்குது, உன்னை கட்டினதுனால எங்க தம்பி இன்னைக்கு அவன் இல்லாம போயிட்டா, நீ எத்தனை பேர்த்த குடி கெடுத்த எனக்கூட நீ செய்ய பண்ணி இல்ல, ஆனா இன்னைக்கு பாத்தியா உன்னுடைய நிலைமை, தயவு செய்து எங்க தம்பி இழந்துட்டேன், சரி நாங்கள மின்மயானத்துக்கு வந்துடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் ஐயரும் ஆண்டவரும் கூட பேசினார், எவ்வளவு உயரத்துடைய சூடு இறந்து போயில நாம அவங்களுக்கு கொழுப்புக்காக அந்த எல்லைக்காக நிப்பமே, நம்ம புருஷன் நீ போறப்ப நம்ம எவ்வளவு வேதனைப்படுறோம் சொல்லிங்க. அப்ப ஆண்டவரன் கூட கொஞ்சம் மனசுக்குள்ள ஒரு வேதனைங்க அப்படியே வருதுங்க ஐயா. நைட்டு ஒரு 11 மணி ஆயிடுச்சுங்க, 11 மணி ஆனந்தீங்க ஐயா போய் வெளியே நின்றுக்கிற 12 மணி நியூ இயர் அன்னைக்கு சர்ச்சிலிருந்து குழந்தைய அழகழகா வெள்ளை ட்ரெஸ் போட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு 600 குழந்தை ஒரு 5 வயசு 6 வயசு காண்டி இங்க நின்ட்டீங்க அப்படின்னு, எங்க வீட்டுக்காருக்கு நல்லால என்ன வெள்ளை கவுன் போட்டு போறீங்க, பயம் இல்லையா, பேய் கலர் இல்லைங்க, பேய் வந்து கற்பாதான் இருக்கு, ஆண்டவருக்கு பிடிச்ச கலர் வரல அப்படின்னு அந்த குழந்தை சொல்லு. ஏன் அண்டிங்க நின்ட்டீங்க, அங்கிளுக்கு நல்லால நின்ட்டு அப்படிங்க, இந்த தேங்கனைக்கு போய் பூசி விடுறீங்களா நல்லா ஆயிரும் அப்படின்னு சொல்லு. அப்ப எங்க அம்மா சொல்லுவாங்க, ஏன் இன்னாத்துல நின்று பேசுற, ஏன் உப்பமா பாஸ்டர் சொன்னாரு ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லணும், இந்த ஆண்டியுடைய வீட்டுக்காருக்கு நல்லா இல்லையம்மா அதனால எண்ணெய் கொடுக்குற, சரி மடான் கொடுத்துட்டு வாடி அப்படின்னு சொல்றாங்க ஐயா. அந்த எண்ணெயை வாங்கிட்டு போறாங்க ஐயா, எங்க ஊர்ல கொஞ்சம் கிராமம் மாதிரிங்க, ஆபரேஷன் பண்ற அந்த வந்து கலைஞர்கிட்ட அந்த மாதிரி அட்டையில ஆபரேஷன் பண்ற ஹாஸ்பிட்டலுங்க, அவங்க என்ன பண்றாங்க நைட்ல பகல்ல எல்லாம் வந்து அந்த ரத்தத்தை டிச்சில் விட மாட்டாங்க, ஃபுல்லா அதுல ஒரு டேங்க்ல நிறைச்சு நைட்ல வந்து 6 பக்கத்து அடிபா சத்தியமங்கலத்தாரு அது கூட ஜாயின் பண்ணி எடுத்துட்டுவாங்க. அப்ப நான் போயிங்க ஐயா எனக்கு என்னமோ ரொம்ப ஒரு மாதிரியா 1 பாத்ரூம் வருதுன்னு சொல்லிட்டுங்க, அது வந்து ஒரு கல்லு மாதிரி இருக்குங்க, அந்த கல்லுக்குள்ள மோட்டர் போட்டு அந்த குழியில இருந்து எடுப்பாங்க, அதை அப்படி தள்ளி விட்டுட்டுங்க இப்படின்னு எட்டி பார்த்தோம், எட்டி பார்த்தனங்க உள்ள இருந்து ஒரு லைட்டு இங்கே லைட்டு எரியுதுங்க, உள்ள இருந்து பயங்கரமான மனம், அந்த மனம் என்னை ஒரு மாதிரியே பண்ணுதுங்க, இப்படியே எட்டி பார்த்துடுங்க அது நான் மூட கூட இல்லைங்க. வந்து எங்க வீட்டுக்கார பக்கம் வந்து உட்காந்துட்டுங்க, இயேசுசாமி எப்படி கும்பிடுறதுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னா, ஆனா கிதியோனிய புதிய ஏற்பாடு எதுக்கோ ஜோலியா எடுத்து வச்சதோ அப்படியே கொண்டு போயிடுங்க, அந்த புக் எடுத்து தலைக்கடி வச்சுங்க, தலைகாணி கடி வச்சு நான் சொன்னேன், இயேசுசாமி உன்னை எப்படி கும்பிடுறதுன்னு தெரியாது, அந்த ஹாஸ்பிட்டல் அந்த அம்மா சொன்னாங்க உங்களுக்காக ஆண்டவர் நம்மளுடைய பாவ மன்னிப்புக்காக வந்து உயர கொடுத்தாரு, நீங்க வந்து என்னென்ன பேசிட்டு எனக்கு தெரியாது, ஆனா என் கணவருக்கு மட்டும் உயர மட்டும் கொடுத்தீங்கன்னா இந்த நிமிஷம் இந்த புக்கு எப்படி இந்த புக்கு மேல எனக்கு சத்தியம் மண்டலமா பண்ணக்கூடாதுன்னு தெரியாது, இந்த புக்கு இருக்கிற வார்த்தையெல்லாம் உண்மையு இருந்தா எங்க கணவர் உயர மட்டும் கொடுத்தீங்கன்னா நான் உயிருள்ள நாள் வரையே திண்ணீரத்தோட மாட்டே ஒருத்தர் கெட்டதை பண்ண மாட்டேன்னு சொல்லிங்க ஐயா, எனக்கு வீட்டுக்காரர் விட்டியே உட்காந்து அப்படியே யோசனை ரொம்ப அன்னைக்குதான் எங்க வீட்டுக்காரருடைய பாசம் எனக்கு என்ன தெரிஞ்சு அன்னைக்கு உட்காந்து அழுதாங்க ஐயா, அழுது அந்த எண்ணெய் அப்படியே அவருக்கு தலையில் வச்சு விட்டுங்க, அப்படியே கால்கடி படுத்துட்டேன், படுத்து ஒரு 10 நிமிஷம் இருக்குங்க, எங்க வீட்டுக்காரர் டக்கு வந்துருச்சு பாப்பா அப்படின்னாரு, என்னடா இவன் செத்து போன வந்து பாப்பான்னு ஊப்படுறா, இவனா செத்து நம்ம உடமாட்ட நாட்டுக்கு பாப்பான்னு ஊப்படுற பழி எடுக்க வந்துட்டா நாட்டுக்குன்னு பார்த்தா டக்குன்னு வச்சுக்கோந்து, லதா ஒரு பெரியவர் வந்தா ஒரு குச்சி எடுத்துட்டு நீ 2 அடி அடிச்சாரு வெளி ஓடுறாங்கிறாரு லதா, டாக்டர் பீஸ் எல்லாம் கொடுக்க வேண்டாவா ஓடிடலான்னு சொன்னாருங்க ஐயா. அப்ப மின்மயானத்துல வந்துங்க ஐயா, எங்க டேட் 4:30 மணி,
இவரை கொண்டு போய் நிம்மையானது கொண்டு போறது. ஆம்புலன்ஸ் புக் பண்ணி வச்சுங்க. ஆனா நானும் எங்க வீட்டுக்காரு எஸ்பிஎஸ் பஸ்ங்கிறத தனியா வீடு வந்து இறங்கினங்க ஐயா. இல்லையா எங்க வீட்டுக்காரு மூணு பையனை வச்சுட்டு ஐயா சத்தியமங்கல ரோட்ல எங்க மாமியா மிக மாமனாருமே அந்த மூணு குழந்தை கட்டி பிடிச்சி எங்க சொந்த பந்தமெல்லாம் மாலை வாங்கிட்டு இருந்தாங்க ஐயா. எங்க வீட்டுக்காரியா இருந்து பத்து நிமிஷம் கழிச்சுங்க ஆண்டவர் எங்களுக்கு வெளியில் கொடுத்தார். அப்பவே இல்லை ஐயா நாங்க ரெண்டு பேரும் எப்படி வந்து எங்க வீட்டுக்காரன் நான் தாவி பிடிச்சி குழந்தை மூணையும் பிடிச்சி சாமி இனிமேல் நான் எப்படி நடந்தனோ தெரியாது, இனிமேல் உங்களுக்கு உண்மையான அம்மாவா நடக்கிறேன் மாமா, இனிமேல் உங்களுக்கு உண்மையான பொண்டாட்டியா நடக்கிறேன் மாமா, நாம இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள ஓடிடலாம் மாமான்னு சொன்னேன். அன்னைக்கு சர்ச்சுக்குள்ள ஓடணும் ஐயா, இன்னை வரைக்கும் இந்த சர்ச்சுக்குள்ள நிக்கிறேன். சர்ச்சுக்குள்ள போய் நின்னுங்க ஐயா. மறுநாள் வந்துங்க இமாமேல்னு ஒரு பாஸ்டர் ஐயா, அந்த பாஸ்டர் வந்து எல்லா போட்டாவையும் நாங்களே எடுத்துங்க ஐயா. பவானி சார் ஆத்துல கொண்டு போய் போட்டு வந்துட்டாங்க. போட்டு வந்து மறுக்க நம்மளை பிசாஸ் ரொம்ப டார்ச்சர் பண்ணதுன்னு சொல்லுங்க ஐயா. ஆண்ட விட்டு ஒரு பொருத்தனும் இல்லை ஆண்டவரே, இந்த செல்லு இருக்கிற மெம்பர்ல எனக்கு எதுவுமே வரக்கூடாது ஆண்டவரே, இனிமேல் நீங்க யாரும் கூப்பிடக்கூடாது ஆண்டவரேன்னு சொன்னாங்க ஐயா. ஞானஸ்தான் மிருகில் செல்லும் சேர்ந்து ஆத்துல போயிடுச்சு. ஒரு தீர்மானம் எடுத்து ஞானி எங்க வீட்டுக்காரர் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன நான் சொன்னேன்னா, இயேசு மகாராஜா எனக்கு கையில பத்து விரல் காலில் பத்து விரல் கொடுத்துருக்கீங்க நல்லா, நான் ஞானஸ்தானம் எடுக்கல 27 பேர்த்தோட ஞானஸ்தானம் எடுக்கணும்னு ஒரு பொருத்தனை பண்ணங்க ஐயா. அதே மாதிரிங்க ஐயா நான் 23 பேர்த்தோட ஞானஸ்தானம் எடுத்தேங்க ஐயா. அப்புறம் ஞானஸ்தானம் எடுத்துட்டு வர்றேன் அந்த அம்மா ஹாஸ்பிட்டல் இருந்து போன் பண்ணாங்க, சிஸ்டர் கண்ணு வலி எப்படி இருக்குதுங்க சிஸ்டர், உங்கள் நம்பரை மட்டும் இல்லைங்க நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்ட்டு இருந்தேன், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. நான் ஆண்டவர் ஒரு சொல்லுவேன், ஆண்டவரே நான் விதைக்கிற விதை ஒன்று கூட முளைக்கலையே ஆண்டவரேன்னு நான் சொல்லி டெய்லி ஜெபம் பண்ணுவேன். ஆனால் ஆண்டவர் சொன்னார் நீ விதைச்சேரு ஏதோ ஒரு விதை உங்க கூட பேசுங்க நேற்று நைட் உங்கள் சொன்னார். ஆண்டவர் கோடானை கோடி சோத்திரமும் நீங்கள் வந்து நீங்கள் ஆண்டவர்கள் இருக்கிறீங்கன்னு நான் வந்து டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சேன்னு சொன்னாங்க. அன்னையிலேருந்து ஐயா இன்னை வரையும் நல்ல ஊழியம் பார்த்துக்கிறோம். அப்புறம் கடையில் வேறங்க ஐயா ஜவுளி கடையில் வந்து ஃபோட்டோவெல்லாம் எடுத்து வீசினோன்னே கடைக்கார் சொன்னாங்க நீங்கள்லாம் கடை காலி வந்து கிறிஸ்டியனுக்கு கடை தர்றதில்லைன்னாங்க. ஆண்டவர் விட்ட நானும் எங்கள் பையனும் எங்கள் வீட்டுக்காரும் ஜவுன் பண்ணோம். ஆண்டவரே மெயின் ரோட்டில் எனக்கு ஒரு 6 சென்ட் இடம் கொடுங்க ஆண்டவரேன்னு சொன்னோம். அதே மாதத்துலேங்க ஐயா மெயின் ரோட்டில் 6 சென்ட் இடம் ஆண்டவர் வந்து எங்களுக்கு வாங்கி பண்ணார். இன்னைக்குங்க ஐயா அதில் வந்து 1.5 கோடி ரூபா போட்டு 3 அடுக்கு கட்டிட்டு இருக்கிறேன். அதுபோல் ரீகலிஸ்டெல்லாம் சும்மா கிடந்த இடம்லாம் எனக்கு அது மாளாத காசாயிங்க ஐயா. சந்திர உதய பாஸ்டர்னு சொல்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறார் டாக்டரா, சித்தா டாக்டர், அவருக்கு 50 சென்ட் இடம் வந்து 50 லட்சம் ரூபாய்க்கு போகிறத 10 லட்சம் ரூபாய்க்கு நான் கொடுத்துருக்குறேன். அதுவும் அந்த 10 லட்சம் ரூபா சபை கட்டிக்கிறதுக்காக நம்ம சும்மா கொடுக்கூடாதுன்னு சொல்லி 50 சென்ட் இடம் கொடுத்துருக்குறேன். ஆண்டவருடைய கிருபையில் இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேங்க ஐயா. ஆனால் நீங்கள் கொடுத்த 35 ரூபாயா இருக்கலாம், இல்லை ஐயா கொடுத்த 35 ரூபாயா கூட இருக்கலாம். இந்த லதாவை வந்து தெரிஞ்சது கிதியோனிய புதிய ஏற்பாடு தான். நான் சொல்லுவேன் எப்பவுமே கிதியோனியால வேலை செய்யறவங்க மட்டும்தான் பாக்கியவான்னு சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா கிதியோனியால இருக்கிறவங்க யாருமே ஏழை கிடையாதுங்க, எல்லா பணக்காரர் எல்லாம் படிச்சுவீங்க, அதுல யாருமே வேலைக்கு போங்க. ஆறு கட்டால் டீச்சர் இருப்பாங்க, வாதியா இருப்பாங்க, டாக்டர் இருப்பாங்க, இன்ஜினியர் இருப்பாங்க. ஏன்னா கிதியோனியால இருக்கிறவங்க ஒண்ணு மட்டும்தான் வெள்ளாம பண்றாங்க. எல்லாம் சொல்லுவாங்க கிதியோனியால இருக்கிறவங்க நம்ம ஒண்ணுமே பண்ணலையோ பண்ணலையோம்பாங்க ஐயா, கிடையாதுங்க ஐயா. கிதியோனியாவில் இருக்கிற ஒவ்வொரு ஆளுகளும் மட்டுமே தான் வெள்ளாமா பண்றாங்க. விதை ஏற்று சாப்பிட்றவங்க பாஸ்டர் சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்க ஐயா. ஏன்னா உங்களுக்கு வந்து விதைக்கிற வேலை தான். நீங்க ஒண்ணு வேண்டாங்க ஐயா, தொட்டி பட்டி எல்லாம் போய் பாருங்க, எல்லா வீட்டுல கிதியோனிய புதிய ஏற்பாடு. ஆண்டவர் போகாத இடம் எது இருக்குதுன்னு மட்டும் சொல்லுங்க பாக்கலாம். மண்டை உடை வாங்குறா, கல்லடி வாங்குறாங்க, அடி திங்குறாங்க, அரசுக்கார அங்கிருக்கிறான் இங்கிருக்கிறான், திரும்ப மறுத்து ஒரு சந்திர உறுப்பை பக்கம் கொடுக்குறாங்க இவங்க. ஆனா அந்த கிதியோனியால வேலை செய்யற ஒவ்வொருத்தரும் மட்டுமே ஐயா ஆண்டவர் கரத்துல வச்சிருக்கிறாரு. நான் சொல்லுவேன் எல்லாத்துக்குமே கிதியோனியால வேலை செய்யறவங்க வந்து நீ அதாவதுங்க நான் வந்து ஐயாவுக்கு ஒரு நாளைக்கு வேலைக்கு போறேன்னு வச்சுங்க எனக்கு 100 ரூபாய் கொடுப்பாரு. ஆண்டவர் விட்டு வேலைக்கு போனா காசு கொடுக்க மாட்டாரு இல்லைங்க. ஆண்டவர் அந்த கோடிக்கணக்கான ரூபாய் உங்களுக்காக மேல வச்சிருப்பாரு. அங்க போய் நீங்க எங்க போய் செலவு பண்றீங்க, அந்த காசை வாங்கி செலவு பண்ணலாம். கிதியோனியால வேலை செய்யற ஒவ்வொருத்தரும் பாக்கியவானுங்க ஐயா. என்னுடைய கருத்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பைசா வாரியா பிரிச்சு வச்சு இந்த மீட்டிங் நடந்தா கூட சொந்த காசை கொடுத்து எவ்வளவு ஆண்டவர் விட்டு எல்லா பாஸ்டிங் கிதியோனிய கார ஆரை கேட்டாலும் அம்மா இன்னைக்கு பாஸ்டிங் ஐயா, பாஸ்டிங் பாஸ்டிங் வீட்டுல சோறு மிச்சமாய் போதே ஐயா. நான் சொல்லுவேன் எப்ப பார்த்தாலும் பாஸ்டிங் பாஸ்டிங். ஆமா ஆமா இன்னைக்கு போய் இந்த ஹாஸ்பிட்டல் கொடுக்க போறோம்,
பாஸ்டிங் போடுறோம். அம்மா நாளைக்கு அந்த ஸ்கூல்ல கொண்டு போய் கொடுக்குறோம். எப்படியா ஐயா பாஸ்டிங் பேர்ல சோத்தம் மிச்சம் பண்றீங்க, செலவு மிச்சம் பண்றீங்கன்னு சொல்லுவேன் நான். நீங்க எல்லாரும் கொடுத்ததில்ல 35 ரூபா நான் ரசிக்க பட்டதில் கூட இருக்கலாங்க ஐயா. இந்த கிதியோனியா ஊழியை மட்டும் ஐயா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊழியங்க. அதே மாதிரி நான் வந்து சபையிலெல்லாம் சாட்சி சொல்ல கூப்பிட்டு நான் போக மாட்டேங்க ஐயா. நான் அந்த பாஸ்டிங்கோ மற்றவங்களோ நான் குறைச்சு இல்லை. அதுவும் நம்மளை பார்த்து பெரிய அமௌண்ட் வசூல் ஒரு ஆத்மா நீங்க ஆதாயம் பண்ணியிருந்தா அந்த அற்புதம் உங்களுடைய பேரம்பேத்திக்கு கட்டாயமா கிடைக்குங்க ஐயா. கிதியோனியா ஊழியங்கிற சாதாரண ஊழியம் இல்லைங்க ஐயா. இந்த கிதியோனியா ஊழியம் இல்லைன்னு என்னால இன்னைக்கு குறைஞ்சு வச்சு ஒரு 4000 பேர் ரசிக்கப்பட்டிருக்காங்க. கிதியோனியாங்கிற ஒரு புக்கு கிடைக்கலன்னு அந்த 4000 பேர் இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள வந்திருப்பாங்களா? ஆனா யாரு கேட்டாலும் கிதியோனியில தான் சொல்லுவாங்க. நீ கிதியோனியில தான் கூப்பிடுங்க, கிதியோனியில தான் கூப்பிடுங்க. நான் சொல்லுங்க புக்கை போய் வாங்கிட்டு போங்க ஐயா. அம்மா பைபிள் அம்மா ப்ளூ கலர் ஒரு பைபிள் இருக்கு, நானே வசனத்தை வைப்பேங்க ஐயா. அவனுடைய மேட்டர் என்ன நமக்கு தெரியும். ஒரு வசனத்தை நானே வந்து வாக்குத்தத்தை நிறைய போய் வாங்கிட்டு போய் வேண்டிய எல்லா பைபிள் வாங்கினா நான் வாக்குத்தத்தை வாங்கிட்டு வரேன். என்ன நாங்க அப்படித்தானே பிரட்டு பண்ணோம்? ஆண்டவர் சொல்லுவேன், ஆண்டவரே இவன் கோமாளி, ஆண்டவரே நான் இப்படி பண்ண மனுஷுக்கு, ஆண்டவரே அண்ணா நானே ஒரு வாக்குத்தத்தை படிச்சுக்குங்க, படிச்சுங்க இந்த கலர் எழுந்து சொல்லுங்க. நீ எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் ஒரு வசனம் வருங்க. அண்ணா இது சொல்லி சொல்லியே ஜெபம் பண்ணுன்னு சொல்லுங்க. அந்த ஆள்கிட்ட 10 நாள் கழிச்சு அக்கா எனக்கு ஒரு கடன் வச்சுக்கான, இது சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணக்க பாத்தியா. அந்த கோயிலுக்கெல்லாம் போக வேண்டாம், திண்ணீர் வாங்க வேண்டாம்னு சொல்லணும்ல. நீ எதை கேட்டாலும் ஆண்டவர் கொடுத்தாரு, மரியாதையை சபைக்கு வா, மரியாதையை சபைக்கு வான்னு சொல்லுவோம். நல்ல பட்டையும் கிட்டையும் போட்டு போவாங்க ஐயா. அவனை கூப்பிடுவேன், வேற சத்தியம் நல்லா இருக்கிறியா அக்கா? நல்லா இருக்கிறக்கா, நம்ம நல்லா இருக்கிறக்கா. இன்னும் சாமி உனக்கும் கொடுக்கற சண்டையாமோ ஓமாக்க அவர் சொன்னபடியே வைக்கிறது இல்லக்கா அப்படிம்பாரு. சரி வீட்டுக்கார் சொன்னபடி கேட்கணும்னா ஒரு வேலை சொல்லட்டுமா? என்ன இந்த வேற ஒரு இயேசுங்கிற ஒரு ஆள் வராரு, அந்த ஆள் கூட்டம் வந்தோம் எல்லாரும் ரெடியா போய் எனக்கா இயேசு. அட இயேசு அப்படின்னு ஒரு ஆள் உண்மை எல்லாரும் ஏசுறாங்களே, அங்க ஒரு ஆள் இயேசுன்னு வர்றான், அந்த ஆளை பாக்கலாமா? சரி கொஞ்சம் ஆறு விட்டு சொல்லக்கூடாது, சுத்தமா தண்ணி நீ பார்த்துட்டு திண்ணீர் வச்சுட்டு மதுசிலையும் கட்டிட்டு வந்துருவேன். அவன் பண்ண சர்ச்சுன்னு வரமாட்டாளே, அங்க கூட்டிட்டு வந்துருவா. ஐயா இன்னைக்கு புது ஆத்மாக்கள் இந்த அம்மா தான், இந்த அம்மாக்காக எல்லாம் ஒரு ஜெபம் பண்ணுங்க. அக்கா நான் என்னென்னமோ பேரில் ஒளியெல்லாம் போட்டினாக்கா நல்லாவே இல்லைக்கா. ஆனா இப்ப அங்க போய் என்னதாக்கா கொடுத்தாரு, மூஞ்சி பழிச்சுன்னு எங்க வீட்டுக்காரே சொல்றாருங்க. ரசத்தினி அன்னைக்கு அழகா இல்ல, ரசத்தினிக்கணும் நல்லா இருக்கு. மாமா இயேசுங்கிற ஒருத்தர் வைத்தியம் கொடுத்தாரு, நீ வாமான்னு சொல்லுவாங்க. அடுத்த நாள் பார்த்தா அங்க வருவாங்க. அப்புறம் நம்மளுக்கு வந்து ரொம்ப பிராந்தி கிடக்கறதுல ரொம்ப பழக்கங்க. அவன் சொல்லுவான், இந்த பிராந்தி கிடைக்கு முன்னாடி நிற்பாங்க ஐயா அப்படிம்பாங்க. அப்படிம்பா என்னன்னா ஐயா அவங்ககிட்ட பாதித்த காசுக்கு நீ ஷேர் பண்ணிக்கலாமான்னு கேட்பான். அவனும் அவனும் ஃப்ரெண்டு, அதனால குடிகாரன் அவன் ஒருத்த பிடிச்சி நானும் 110 ரூபா கொடுப்பாங்க. நான் சொல்லுவேன், 110 ரூபா சரக்குல அடிக்காது, நல்ல சரக்கு அடி அப்படிம்பாங்க. அவன் மறுநாள் எங்கிட்டு வருவாங்க, நான் சொல்லுவேன் வாண்ணா சரக்கு தானே, அங்க ஒரு ஆள் வாங்கி தரவா அப்படிம்பாங்க. ஒரு 10 பேருக்கு கூட்டிட்டு போயிருக்கையா. அவனெல்லாம் என்ன சொல்றனே புரியாதுங்க. ஒரு வாரம் எல்லாம் ஷேர் பண்ணி காசு கொடுத்துருவான். மறுநாள் சொல்லுவான், அதே வாரம் அங்க வருவான், அண்ணா இந்த வாரம் தண்ணி ஊட்டி நீ வரக்கூடாது, அங்க வந்து எல்லாம் கறியெல்லாம் சாப்பிட்டு அப்புறம் நீ போட்டுக்கலாம். அங்கே வந்து நல்லா ஜோம் பண்ணுங்க, உள்ள வாந்தி எடுக்கிற மாதிரி எண்ணெய் எல்லாம் கொடுத்து. ஆனா சாராயம் குடிக்கல, சைடிஸ் எதுவுமே விளையாது, எண்ணெய் ஊத்தி குடிங்கிருவேன். ஏக்கா இது குறையாருவேன். அவங்க என்ன கையில ஊருக விடுவா, அண்ணா ஊர்ல விடுக்காதண்ணா. அண்ணா முதல்ல வந்து சாராயம் குடிக்கிறதுன்னா பழங்க சாப்பிட்டா வயிறு புண்ணாகாது, அந்த மாதிரி எண்ணெய் கூடண்ணா அப்படின்னா. மறுநாள் பார்த்தாக்கா அவன் சொல்லுவாக்கா, சர்ச்சுக்கு வந்துவிட்டுக்கா என்ன சாராய கடைக்கு போறதே கொஞ்சம் டவுட்டா இருக்குதுக்கா. அண்ணா அதை தானே சொன்ன, நீ எங்கடா கேக்குற, நீ வானா அப்படின்னு கூட்டிட்டு போயிருங்க. நான் போற சபை எல்லாம் ஐயா போறப்பத்த 4 பேர் இருப்பாங்க, மறுநாள் பத்தினா 50 பேர் இருப்பாங்க. எனக்கு என்ன ஐயா போற, நான் போற சபையில அந்த சபையில பாய் காலியா இருக்கக்கூடாது, சேர் காலியா இருக்கூடாது. அந்த சேரை பார்த்து என்ன ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே அந்த அந்த சேர் காலியா இருக்குது, அந்த அந்த சேருக்கு ஒரு ஆளு எனக்கு நீ காட்டுங்க ஆண்டவரேன்னு கேட்பேங்க நான். ஆண்டவரே அங்க ஒரு சேர் காலியா இருக்கா, நீ உட்காருங்க இல்ல ஒரு ஆத்மாவை காட்டுங்க அப்படின்னு கேப்பேன் நான். அதே மாதிரி ஐயா 3 நாளைக்கு நான் சோறுங்கிறனோ இல்லைங்களா ஐயா, ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடறனோ இல்லைங்களா ஐயா, 2 பேர்த்த சதீஷ் சொல்லி நான் தூக்க மாதிரி பைத்தியம் வச்சுப்பேன். ஐயா கோச்சுக்காதீங்க. அப்புறம் அண்ணா நல்லா இருக்கீங்களா? வாங்க வாங்க, ஒண்ணு இல்ல நம்ம அண்ணா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு இப்ப ஏன்னா உங்களுக்கு சண்டையா என்ன இப்படி இருக்கிற, நீ பாத்து எவ்வளவு அழகா இருந்தா
இன்னைக்கு இப்படி இருக்கிறேன்னா அண்ணா உன்ற பிரச்சனையை முடிச்சுக்கலாம்னா சொன்னபடி கேட்கலையாக்கா. நான் பாத்துக்கிறேன். அங்க ஒருத்தர் வர்றாரு, காசே செலவில் சோறும் போடுறாங்க. நிஜமாத்தண்ணா சோறும் போட்டு பேனும் ஓடுது, அங்க டான்ஸும் ஆடுறாங்கண்ணா. இன்னைக்கு மதியானம் நீ வராட்டி பரவாயில்ல, தூங்கிட்டு இருந்தா கூட குளிக்காட்டி கூட பரவாயில்ல, ஆனா நீ பல்லு கூட வேற கட்டி பரவாயில்ல, என்ன நான் கூட்டிட்டு வரேன்னா அப்படின்றாங்க. ஐயா இன்னை வரையும் சொல்லி ஊழியத்தை பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு வரையும் அப்படிதான் ஐயா அழகா ஊழியம் போயிட்டு இருக்குதுங்கக்கா. நீங்க என்ன இப்படி கருப்பா இருக்கீங்க, என்ன பேர்ல இப்படி போடுறீங்க? பூட்டி பேருக்கு போனீங்களா? ஐயோ நீங்க அங்கெல்லாம் போகாதீங்க, காலையில எந்திரிச்சு பப்பாளி பழம் போடுங்க. என்ன பண்றீங்க? பப்பாளி பழத்தை மூஞ்சி போட்டு வச்சுட்டு புருஷனுக்கு சோறாக்க வேண்டாங்க. பப்பாளி பழத்தை மூஞ்சில போட்டு இப்படி பாருங்க, இப்படி பாருங்க. ஆனா பாத்துட்டு ஒரு டைம் ஆயிரம் அவர் கடையில் போய் சாப்பிட்டு போயிருவாரு. மூஞ்சி கழுவிட்டு நான் ஒரு பக்கம் சொல்றேங்க, அங்க வந்து ஒரு பெரிய ஒரு ஆயுள் வந்துருக்குதுங்களாமா, அந்த மாயில மூஞ்சில தொடச்சாங்க ஐயா, அப்படியே சிமரங்காட்ட ஜிகிச்சின்னு ஆயிடுறங்க ஐயா. நான் நீங்க அங்க வாங்க, நீங்க ரெடி ஆயிருவீங்களா? அப்புறம் மாமியாருக்கு உங்களுக்கு சண்டையெல்லாம் சரியாயிருச்சுங்களா? சரியாச்சு இல்லைங்களா? உங்களை பார்த்தா அந்த அம்மா கோபமா இருக்காங்களா? ஒண்ணு இல்லைங்க, சாப்பாடு குழம்பு இருக்குமில்லங்க, நான் ஒரு துணி எண்ணெய் கொடுக்கல, அதெல்லாம் ஊத்தி கொடுத்துருங்க. நீ ஏழு விட்டாலும் சிரிப்பாரு, நீ அறிந்து விட்டாலும் சிரிப்பாரு. வெண்ணெய் வாங்கி இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வாங்க. முதல் போறப்ப இவங்க என்னடா வாழு வாழும் கத்துறாங்களே பாடுறாங்களே, இவங்களுக்கு பைத்தியமானு சொல்லுவாங்க. ஆனா அந்த பைத்தியத்துக்கு அவங்களும் ரெடி ஆயிட்டாங்க, ஆண்டவர் மேல இருக்கிற பைத்தியத்துக்கு அவங்களும் ரெடி ஆயிட்டாங்க. அதனால நீங்க இந்த வாரம் மறந்துடாதீங்க, ரெடியா இருங்க. நீங்க குளிக்கவே வேண்டாம், அங்க வந்து நம்ம பாத்துக்கலாம் சரிங்களா? நீங்க வந்துருங்க. இப்படிதான் ஐயா சொல்லி 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 சொல்லுங்க ஐயா, இன்னைக்கு ஊழியத்தை பயங்கரமா பண்ணிட்டு இருக்கிறேன். அப்புறம் ஆர்எஸ் கார ஒருத்தர் இருந்தாருங்க ஐயா, ஈரோடு மாவட்டம் செயலாளர். அவரு சம்சாரத்துக்கு கையால் வரல. அப்புறம் ஆர்எஸ் கார் இருந்தாரு, சுப்பிரமணியனா அப்படின்னு, ஏழைதான் அப்படின்னாரு. பட்டையும் கொட்டையுமா ஓடான பொண்டாடி என்ன பண்றான்னு பாக்கலையானா அப்படின்னு. அவளுக்கு நல்லா நீ கம்மனரு, நாங்களா ராமகிருஷ்ணா கொண்டு போட்டுக்கோன்னு கைகால் வரல. அப்புறம் அந்த பொம்பளை திரியில எடுத்து கொடுத்த கொடுத்தே கைகால் வராம போச்சேன் நான். அவர் சொன்னாரு, என்னலதான் சொல்றேன்னாரு. ஆமாண்ணா அதெல்லாம் ஒண்ணு வேண்டானா, உங்களுக்கு பொண்டாட்டி முக்கியமா கட்சி முக்கியமா? கட்சி முக்கியம்தான், பொண்டாட்டி முக்கியம்தான். கட்சி உனக்கு சோறு போடுமா? போதாது. பொண்டாட்டி வீட்டுல சோறாக்கி போடுவா, தூய்மை வைப்பா, குழந்தைங்க பத்து போல ஒரு வாரம் எனக்கு உசர வான்னு சொன்னேன். சரின்னு சொன்னாரு. இல்ல இல்லதா நான் வந்தா எல்லாம் பேசுவாங்க, நீங்க வந்துருங்கன்னு சொன்னாங்க. என்னடா வம்பா போச்சே, சேர்னா உடனே ஆண்டவர்கிட்ட ரெண்டு நாளும் எல்லா எங்க பாச சொல்றாரு. அக்கா இப்பத்தான் ஒரே வயசு அனுப்பிட்டு சோபின நல்லா கூட பாக்கல, ஆனா கூட்டிட்டு போய் அடிவிங்க வைக்கங்க ஐயா. என் உயிர் இருக்கு, ஆனா உங்க உயிர் போயிரு வாங்க ஐயான்னு கூட்டிட்டு போனேன். கூட்டிட்டு போயிங்க ஐயா, அவருக்கு ஜோபம் பண்ணி அந்த அம்மா நாங்களே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துச்சுங்க. நீ கைகால் நல்லா வந்து ருக்மணிக்கா நல்லா இருக்கிறாங்க. அண்டக்கா சொல்லிட்டு உன்னை டைவர்ஸ் பண்ணி போட்டு நான் ஆண்டவர் கூட போறேன். நீ என் உயிரை பத்தி நினைக்கல, கட்சியை பத்தி தான் நினைச்சேன். ஆனா இயேசுதான் உண்மையான சாமி, இதெல்லாம் கேட்க மாதிரி சாமி. நான் அங்க இயேசு பின்னாடி போறேன், உன் பின்னாடி நான் வரலடான்னு சொல்லிடுச்சு. குழந்தை புருஷன் எல்லாம் பார்த்தாங்க ஐயா, முதல் வருஷத்துல கொண்டிருக்காங்க லைனா. அண்ணா அடுத்து ஞானஸ்தானம் கொடுத்தோம், இருலதான் கொடுத்துருக்காது, ஒரு எலெக்ஷன் பார்த்து மட்டும் கொடுத்து. நான் சாமியெல்லாம் கும்பிடுறது இல்லதான், நான் பைபிள் வேலை தான் படிச்சுட்டு இருக்கிறேன். கேளு ருக்மணி கேளு. அக்கா நெசமாக்கா. ஆமா அப்பெல்லாம் பைபிள்ல படிக்கலாம், நைட்ல மண்டி போட்டு ஒருத்தன் கடன் குடுக்கலங்கிற கொஸ்டின், ஆண்டவரே அந்த கடனை வாங்கி கொடுங்க, ஆண்டவரே வாங்கி கொடுங்க, ஆண்டவரே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஐயா நம்ம எல்லாத்துக்கிட்டுமே பிரச்சனை இருக்குதுங்க ஐயா, பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே யாரும் இல்லை. ஆனா நம்ம ஆண்டவரை தெரிஞ்சிட்டா பாக்கியவானுங்கிறது அவங்களுக்கு தெரியல. முன்ன எல்லாங்க ஐயா நான் பட்டை போட்டுங்க ஐயா அப்படியே போவங்க ஜல்லு ஜல்லுன்னு. என்னை பார்த்து கிறிஸ்டின்கா சிரிப்பாங்க, இவன் பாரு லூஸ் என்னை பச்சிருக்கிற, நான் அவனை பச்சிருப்பேன். ஆனா இன்னைக்கு அந்த பட்டை போட்டு போறீங்க பார்த்து நான் சிரிக்கிறேங்க ஐயா, நான் சிரிக்கிறேங்க. அப்புறம் நான் முந்தா நாள் ஒரு அம்மாட்டு கேட்டேன், யோ கால் சுடுது, நான் விரதம்ச்சு, சாமி எங்க இருக்குதுன்னு, நெகில் இருக்குது, ஏசி போட்டுங்க. ஆமா அவன் மட்டும் ஏசி, நீங்களே செருப்போட மறைச்சு வச்ச சாமி, வாய் வரணும் சொல்லுங்க, செருப்போட வான்னு சொல்லு. அப்புறம் நான் இருப்பியம்மா. யார் சொன்னாங்க எங்க வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நானு அப்படி வேணும்? வீட்டுக்காரு இப்ப என்ன பண்றாரு? அவரு பிராந்தி கடை இருக்காரு. அப்புறம் பிராந்தி கடை இருக்கிறவங்களுக்கு எப்படி உடம்பு சரியாது? நல்லாது. ஆஸ்பத்திரி வந்தானா? வரல. அந்த மாதிரிங்க ஐயா எல்லாத்துக்குமே வேதனைகள் நிறைய இருக்குதுங்க ஐயா.
எல்லா விக்கிரங்களை கும்பிடுறவங்க வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டு வீட்டுக்கு ரெண்டு கூட பிரச்சனை எடுக்கலாம், சந்தோஷமே இல்லை. ஆனா சந்தோஷம் சமாதானம் யாரு விட்டு இருக்குதுன்னா ஏசப்பா பிள்ளைகளுக்கு மட்டும்தான் கையா இருக்குது. ஆனா ஏசப்பா ரொம்ப கெட்டவர் தெரியுங்களா, அதெல்லாம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவருடைய பிள்ளைய மட்டும் பத்திரமா பாத்து வர்ற மழையை யாரும் எக்கடிக்கிட்டு போனாலும் சரி ரொம்ப சீனாலுங்க ஐயா, நம்ம கூட அறுத்து தப்பான வருட்டுங்க அங்கே நம்மளை கட் பண்ணுவார், டக்குன்னு கட் பண்ணுவார், கட் பண்ணி அவனை கட் பண்ணிட்டு நம்மளை அப்படியே அழகா கூட்டிட்டு போயிருவார். இவங்க வாங்க, நீங்க அப்படியே வாய் தொடர்ந்துட்டே இருக்கிறீங்க, வாங்க. உங்க பையனை என்னவா படிக்க வைக்கலாம்னு இருக்கிறீங்கன்னா, உங்க பையனை பொண்ணு பையன் எப்படி பாத்துக்கீங்க? நல்லானா எப்படி மனுஷனா பிறந்த நாமளே நம்மளுடைய குழந்தைக்கும் வாழ்க்கை நல்லா வச்சிருக்கோம் நினைக்கல. ராஜாவுடைய பிள்ளையும் பையனும் நம்ம எப்படி ஆண்டவர் வச்சிருப்பார்? மனுஷன் நம்ம வந்து இன்னைக்கு நாம இங்க இருக்கிறோம், நாளைக்கு இருக்க மாட்டோம். ஆண்டவர் கர்த்தர் உண்மையான தேவன், அன்பான தேவன். அவருடைய குழந்தையங்கையில நம்மளை எவ்வளவு நல்லா வச்சிருந்திருப்பாரு. அதனால ஆண்டவர் வந்து எப்படி தெரியுங்களா, டேய் உனக்கு என்னடா தேவை அதை செய்யறண்டா அப்படின்னு சொல்லுவாருங்க ஐயா. நம்மளை கஷ்டமே படுத்து, ஆனா அப்ப வந்து ஆரம்பத்துல பார்த்தா நமக்கு பிரச்சனை வர மாதிரி இருக்கு, நம்ம பயக்கிற மாதிரி இருப்போம். ஆனா நம்மளுக்கு தான் நன்மையா முடிச்சு கொடுப்பாரு. ரொம்ப நல்லா பாத்துக்குவாருங்க ஐயா, நம்மள தப்பான விஷயத்துக்கே விட மாட்டார். ஆனா நமக்கு எதிர்ப்பா எழும்புற ஆயுதம் எதுவுமே வாய்க்காம போகும். நம்மள வந்து சின்ன வயசுல ஆண்டவர் அவ்வளவு நல்லா நடத்துறாங்க ஐயா. இன்னைக்கு என் பசங்க மூணு பேர்த்தி பாத்தீங்கன்னா, என் பையன் 21 வருஷம் ஆகுங்க ஐயா, சூரியாங்கிறவன். அவனுக்கு கிறிஸ்டின் கார் பொண்ணு சூலூர்ல 100 ஓன் போட்டு பொண்ணு கொடுக்கறாங்க. போன மாசம் ஒரு பொண்ணு வந்துச்சுங்க ஐயா, முத்தனம்பாளையம் அங்காளம்மன் கோயில்ல கல்யாணம் வச்சுக்கலாம், அதான் எங்களுக்கு முன்னால குலதெய்வம் வச்சுக்கலாம்னு சொன்னாங்க. அவன் வந்து உங்க வீட்டையே இருந்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு கல்யாணமே இல்லையா ஆண்டவரே, அதாவது உங்களுடைய பிள்ளையா மட்டுமே என்ன ஆண்டவரேன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். அவங்களே வந்து ஞானஸ்தானம் எடுத்த குடும்பம், பொண்ணு வந்து மணிகாருக்கு எழுதியிருக்கிறான், நல்லா படிச்சிருக்கா, எந்த ஸ்கூலுக்கு போனாலும் இங்கிலீஷ் டீச்சரா போறதோ HOD-ஆ போறதோ படிச்சிருக்கா. ஐப்பசி மாசம் நான் கல்யாணம் வச்சிருக்கிறோம், ஞான ஆண்டவருடைய கல்யாணமா வச்சிருக்கிறோம். அதாவது கோயில் எல்லாம் வைக்காம முறையா வந்து கிறிஸ்டின் கல்யாணம் எப்படி வைப்பாங்களோ அப்படி வச்சிருக்கிறோம். தலைமுறை மாத்துன மாதிரி முதல் கிறிஸ்டின் கல்யாணம் நாங்க தான் வச்சிருக்கிறோம். அந்த மாதிரி ஐயா ஒவ்வொரு விஷயம் ஐயா நாம எதை கேட்கறோமோ அதை செய்வார் நம்ம மனசுக்குள்ள. அப்பா இயேசுவே, அதாவது ஐயா இங்க இருக்கிற யாருக்குமே ஆண்டவர் கிட்ட கேட்க தெரியுது இல்லைங்க, நம்ம கிட்ட தீரவே தீராது ஐயா. ஆண்டவர் நீங்க எவ்வளவு கேட்டீங்களா தீராது. ஆண்டவரே எனக்கு இது வேணும் ஆண்டவரே கேட்பாருங்க, நாளை கொடுக்கறாரு இல்லையான்னு பாக்கலாம். நம்மளால ஆண்டவர் கிட்ட நம்ம இப்பதான் போய் கேட்கறது, ஆண்டவர் நம்ம சடையை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜபம் கூட பண்றோம். பட்டல் எடுத்து ஒரு சிலவை போட்டு பாபக்கு பாபம் எடுத்து வீசி படுத்து வைக்கிறோம். ஆனா ஆண்டவர் கிட்ட நீங்க கேட்டுப்பாருங்க ஐயா, ஆண்டவரே எனக்கு இது வேணுங்க ஆண்டவரே, இது வேணுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. ஆண்டவர்னால முடியாத காரியம் எதுவுமே கிடையாதுங்க ஐயா. ஆண்டவர் அவ்வளவு ஒரு நல்லவருங்க ஐயா. நாங்களும் பாருங்க இப்ப 2014 ரசிக்கப்பட்டோம், ஆண்டவர்கிட்ட எவ்வளவு ஒரு நன்மை இது பண்ணி இருக்கிறோம். நாங்க இன்னைக்கு எப்படி இருக்கணும் தெரியுங்களா, ஞாயிற்றுக்கிழமை ஐயா முதல்ல வந்துங்க ஐயா தேவாரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு எங்கேயுமே போக மாட்டோம், ஒருத்தர் செத்துருந்தா கூட எடுத்து முடி வச்சிருவோம். ஆனா இன்னைக்கு ஐயா சனிக்கிழமை நைட்டே சபைக்கு போற வேலைகள் எல்லாம் வீட்டுக்கார செஞ்சிருவார். காலையில என்ன ஆகுதோ இல்லைங்களா, ஆராதனை கரெக்டா போயிருவோம், வந்துட்டு அப்புறம்தான் கடைக்கு வருவோம், அப்புறம்தான் கடை திறப்போம், கரெக்டா 1 மணிக்கு தான் கடை திறப்போம். காலையிலிருந்து வந்து 40,000 வியாபாரம் ஆகுனாங்க ஐயா, மதியானத்துக்கு மேல கடை வரும் 80,000 ரூபாய் கொடுப்பார். ஆனா ஒரு வாரம் நம்ம ஆராதனை போலன்னு சொன்னாங்க ஐயா, நம்மள ஓய் அறை வருவாருங்க, 2,000 கூட வியாபாரம் ஆகாது. எனக்கு வந்து பழி வாங்க தெரியுமா, எனக்கு வாங்க தெரியும். ஆனா ஆண்டவர் பழி வாங்க மாட்டாருங்க, நம்ம தேவை சந்திச்சிருவாரு. ஆராதனைக்கு நம்ம கட்டாயமா போகணுங்க. நம்ம இங்க சேத்துற சொத்தெல்லாம் ஒரு சொத்தே இல்லைங்க ஐயா, ஒரு ஆத்மா நம்ம ரசிக்கப்பட வச்ச ஆண்டவருடைய கிரிகடத்துல ஒரு முத்து வரும். எனக்கு நிறைய முத்து இருக்குது, உங்களுக்கு எல்லாம் இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆரம்ப கிறிஸ்டீனா இருக்கிறவங்க இதை செய்யறதில்ல. நாம போய் அவங்களோட சொன்னா கிறிஸ்டின் காரன் சொல்லுவாங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆண்டவர் கிட்ட சோறு தின்னுட்டு என்ன பண்றது, அதனால சத்தியத்தை சொல்லவே மாட்டாங்க. அப்படிலாம் இருக்கவே கூடாதுங்க ஐயா, அப்படிலாம் இருக்க கூடாது. ஏன்டா பையன் என்ன பண்ற, ஒரு நாளைக்கு சர்ச்சுக்கு வா, இப்படி இருக்குது வந்து பாரு என்ன பண்ணல, எதுன்னு நம்ம பேசணுங்க. 10 கல் எடுத்து வீசினாங்க ஐயா, 1 மாங்காய் விழுகாதா, வேண்டாம் 1 பூ கூட விழுகாதா. ஆண்டவர் வந்து விதை விதைக்கிறது மட்டும் நம்ம வேலைங்க ஐயா.
ஒரு காய் இவர் விட்டு நம்ம சொல்லிட்டோம்னா ஆண்டவர் எப்படி நாள் இவர் தொற்றுவார், தொடர்ந்து இருக்கவே மாட்டாரு ஐயா. யாரோட ஆண்டவருடைய ருசி தெரிஞ்சு விட்டுட்டு போனாங்கன்னு சொல்லுங்க பாக்கலாம், போகவே மாட்டாருங்க ஐயா. அதனால நான் என்ன சொல்றேன் ஐயா, எல்லாம் முடிஞ்சு வரீங்க, ஒரு நாளைக்கு ஒரு ஆத்மாட்டியாவது சத்தியத்தை சொல்லுங்க, ஆண்டவர் கூட வாழுங்க. ஆண்டவர் கூட வாழ்ற வாழ்க்கை மிகப்பெரிய வாழ்க்கை. ஆண்டவர் கூட இருக்கிறோம் பாக்கியவான், ஆண்டவர் கூட இருக்கிறதா பாக்கியவான். இப்ப பாருங்க எல்லாத்துக்கு முடிஞ்சு பாருங்க, எவ்வளவு அழகா எவ்வளவு நல்லா இருக்கிறா. ஒண்ணு வேண்டாங்க, 500 பேருக்குள்ள போய் நம்மால் ஒரு ஆள் இல்லுங்க ஐயா, நம்மளுடைய வெளிச்சம் அந்த 500 பேர்த்தையும் காப்பாத்து. இவன் ஜோம் பண்றானா பள்ளியாங்கிறது நம்ம மூஞ்சியில் இருக்கு பாத்தீங்களா, அழகே அது காட்டி கொடுத்துருங்க ஐயா. சொல்லுவாங்க ஒரு பக்கம் போனதையும் நம்மளை இப்படியே பார்ப்பான், என்னடானா இவன் கிறிஸ்டின் காரண்டா, அதான் இவன் மூஞ்சி பிரகாசமா இருக்குதுப்பா. இருட்டு வீட்டுக்குள்ள போனாலும் நம்ம மூஞ்சி வெளிச்சமா தெரியுங்க ஐயா, ஏன்னா ஆண்டவர் கொடுக்குற அபிஷேகம் இல்லை ஐயா. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அவங்க வாட்சிங் கிச்சின் தொடறாங்க, நம்மள கேட்ட தோல் தாட்டுறதுக்குள்ள நம்மளுக்கு பிரியாணி கொடுக்காம போயிருவாங்க ஐயா. இன்னைக்கு நாங்க நல்லா இருக்குங்க ஐயா. நல்லா இருக்கிறதுக்கு காரணம் ஆறுன்னு கேட்டீங்கன்னா, நாங்க வீட்டின கருப்பராயின கெடா வீட்டின அந்த சாமி பாக்கல, பன்னாரிக்கு கொண்டம் இறங்கின அந்த சாமி பாக்கல, அதெல்லாம் பொய்யுங்க ஐயா. காது இருந்தும் கேட்காது, கண் இருந்தும் பார்க்காது, வாய் இருந்தும் பேசாது, கை இருந்தும் தொடாது, கால் இருந்தும் நடக்காது, உருவம் இருந்தும் கூட வராது. ஆனா ஆண்டவர் வந்து ஆவியானவர் ஒண்ணுதான் ஐயா உண்மை. நான் சில பேர்த்து கேட்பேங்க எங்க சொந்த பந்தத்துக்கெல்லாம், ஏன் உங்க மாமனாரு எப்படி செத்தாரு, சாமி அடிச்சு செத்தாரு. ஏ சாமி கிட்ட எங்க போனாரு, நைட் 12 மணிக்கு வந்தாரா, கருப்பராய் நடந்துச்சா அடிச்சிருச்சு. ஏழை அதே அடிச்சு கொல்ற சாமி அந்த சாமி இடத்துல நீ கும்பிடுற, ஆண்டு உயிர் போனவரை காப்பாத்துவார். எங்க ஏ சாமி கும்பிடு, அவர் உண்மையோட பேசுவார். அதே மாதிரிங்க ஐயா, நான் ஒவ்வொருத்தூட்டி சொல்லுவேங்க ஐயா, நான் ஒரு ஆத்மாவை கூட கூட்டிட்டு போயிட்டா அன்னைக்கு பூரா சாப்பிட ஆண்டவர்கிட்ட அழுவுங்க. என் புருஷனுக்காக அழக மாட்டேன், என் குழந்தைக்காக அழக மாட்டேன், ஏன்னா அவங்க எல்லாம் ஆண்டவருடைய கருத்துல நான் ஒப்பு கொடுத்துட்டேன். அந்த புது ஆத்மாக்காக அழுவேன். ஆண்டவரே இன்னைக்கு நைட்டு உங்களோட பேசுங்க ஆண்டவரே, ஆண்டவரே இந்த வார்த்தை பொய் போயிடக்கூடாது, ஆண்டவரே இன்னைக்கு பேசுங்க ஆண்டவரே, பேசுங்க ஆண்டவரே சொல்லுவேங்க. காலையில பார்த்தா சொல்லுவாங்க, அக்கா நைட்டு ஒருத்தர் வந்தாருங்கக்கா என் கூட பேசினாருங்க, ஆண்டவரே சோத்ர ஆண்டவரே என்னுடைய ஆசையை நிறைவேற்றிட்டீங்க. அப்புறம் மறுநாள் சொல்லுவாங்க, ஆண்டவர் என் கூட பேசிட்டாரு. அவங்க எனக்கு முன்னாடி இருப்பாங்க. பாருங்க ஐயா, போன மாசத்துல ஒருத்தர் கேசவமூர்த்தி, அந்த அக்கா பேர் கண்ணா, எங்க முதலியார் அழகுதான், சரு மாரியம்மன் கோயிலுங்கிற உனக்கு கட்டி வச்சாருங்க, கட்டி வச்சு வெங்கல சட்டி தூக்கிட்டு இருந்தாரு. அந்த அம்மா கண்ணும் தெரியறதுல காலும் வர்றதுல, நான் சொன்னேன் இந்த ஆளுகிட்ட எப்படி போய் சத்தி சொல்றதுன்னு, ஒரு நாள் ஜவம் பண்ணிட்டு போனேன், ஏன்னா அக்காளுக்கு உடம்பு சரியில்லையானாரு, ஆமால தானாரு. அண்ணா நான் ஒரு பக்கம் கூட்டிட்டு போறேன், கண்ணா பிரசம் பண்ணி வரேன், கண்ணக்காலுக்கு ரெடியாயிரு சொல்லி அதே இமாமலை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனேன். அவங்கிட்ட காசு இல்ல, 6800 ரூபாய் கட்டி நானே 2 நாள் இருந்து என்னுடைய பணத்தை கட்டி ஆபரேஷன் பண்ணி வீட்டுக்கு கூட்டி இருந்தா கண்ணு நல்லா தெரியுது. அண்ணா இங்க டாக்டர் திறக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரு இடத்துல தான் போய் திறக்கணும் அப்படின்னு. எந்த இடம்னாரு, அண்ணா நம்ம யார் இருக்குதுண்ணா, நீ உட்காரு, நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். கூட்டிட்டு போனேன், மேட்டு பிறந்து சத்தி வந்துட்டோம். சத்தி வந்து அவருக்கு நல்ல ஒரு சாப்பாடு புரிசு மொட்டை அடிக்க 2 வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சு கூட்டிட்டு போனோம். சபையில எல்லாரும் ஜோம் பண்ணி கண்ணா திறங்கன்னு சொன்னான், கண்ணை திறந்தா கண்ணு நல்லா தெரிஞ்சது, ஆண்டவர் தான் வெளிச்சத்து கொடுத்தாரு. அப்புறம் சொல்லிச்சு, ஏனுங்க நான் எப்படி சொன்னாங்க இந்த கிறிஸ்டின் கோயிலுக்கு போலான்னு சொல்லி, அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணதெல்லாம் பெருசா தெரியலங்க ஐயா, ஒரு 500 பேர் இருக்கிறவங்க கண்ணை திறந்து கண்ணு தெரியுதா, அது பெருசா தெரிஞ்சிருச்சு. ஐயா நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க ஐயா, இந்த வாரம் அவருக்கு கண் ஆபரேஷன் பண்றோம், அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அவங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. அப்புறம் இப்பெல்லாம் மழை இல்லாதனாலங்க ஐயா, சத்தியமங்கலம் ஆத்துல வந்து கச 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 கசன் சேத்தோட தண்ணி போதுங்க, அங்க போய் ஞானஸ்தானம் எடுக்க போல பாஸ்டர் சொன்னார், லதாமா இந்த தண்ணி சுத்தம் பண்றதுக்காக நீங்க ஒரு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாரு. ஆண்டவர் உயிரிழவர், நான் இனிமேல் சத்தியத்தை சொல்றாளா மாறிட்டேன். காலையில் எந்திரிச்சுங்க ஐயா, பைபிள் படிக்கிறாரு 2 மணி நேரம். அவர் இப்ப போய் பார்த்தா அவர் நமக்கு சீனியர் ஆயிட்டாருங்க, அவருக்கு ஜூனியர் ஆயிட்ட. காலையில கேட்டாங்க என்ன சொல்றாரு, லதா நீ கூப்பிடாத, ஏனா பைபிள் படிச்சுட்டு இருக்கிறேன்னல, என்னன்னா நீ கோவிந்தா கோவிந்தான் இருக்கிற அந்த ஆள ஏனா கூப்பிடுற நீன்னு சொன்ன, இப்ப நீ பைபிள் படிச்சுட்டு இருக்கிறேன்னா, இல்ல இல்லதான் இன்னைக்கு எனக்கு உயிர் போனாலும் என் சமச்சாரத்தை ஆண்டவர் பாத்துக்குவார்.
நாலு பசங்க, ஏன் நாலு பசங்களும் அவரை பார்க்கறது இல்லை. ஆனால் அது மாதிரி சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு போயிட்டாங்க. பள்ளிக்கூடங்கிற ஒரு சத்திரத்தில் இருக்கிறாங்க. இன்னைக்கு நான் என்னுடைய இடத்துல கூட்டிட்டு வந்து ஒரு சாலை போட்டு உட்கார வச்சிருக்கிறேன். அதனால இல்லாதாம்மா, ஆண்டவர் வந்து உன்னுடைய ரூமா வந்து எனக்கு வந்து உதவி பண்ணியிருக்கிறாரு. உயிருள்ள நாளெல்லாம் வந்து இன்னைக்கு நான் ஆண்டவர்கிட்ட போனாலும் எனக்கு கவலை இல்லை. என் பொண்டாட்டி நீ பார்க்க மாட்டேன், ஆண்டவர் பார்த்துக்கு வாங்கிறேன். இந்த மாதிரி எவ்வளவோ பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஐயா, எவ்வளவு வேதனையில் இருக்கிறாங்க ஐயா. உங்களால முடிஞ்சது நம்ம பணத்தை கொடுக்க முடியாது, பொருளை கொடுக்க முடியாதுங்க ஐயா. ஏன்னா நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா வாங்கின விடும் கெட்டு போ, கொடுத்து விடும் கெட்டு போகும். நீங்க கொடுக்க நான் செலவு பண்ணுவேன், தவிர நான் சம்பாதிக்க போக மாட்டேன், நான் சம்பாதிக்க போக மாட்டேன். அதனால என்னங்க ஐயா, முடிஞ்ச வரையும் ஐயா சத்தியத்தை சொல்லுங்க. அதுங்க ரசிக்கப்படுறாங்க படல, அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. நீங்க போய் 1000 குழந்தைக்கு புக் கொடுக்குறீங்க ஐயா, 1000 ரசிக்கப்படுறது தெரியுமா? அது எவ்வளவு புக்கு கிளீன் ஆகுதுன்னு தெரியுமா? தெரியாது. ஆனா நம்ம மனசுக்குள்ள என்ன, ஆண்டவரே ஒரு ஆளுக்கு நான் ஒரு பைபிள் கொடுத்துட்டேன், ரட்சிக்கப்படுவாங்களான்னு தெரியாது. ஆனா நீங்க எப்ப வேணாலும் ரட்சிக்கப்படலாம். ஆனா இன்னொரு விஷயம் இருந்தீங்க ஐயா, எப்பவுமே எங்க ஐயா கிடியோனிய புதிய ஏற்பாடை யாரெல்லாம் தொட்டு வாங்குறாங்களோ ஐயா, நிச்சயமா இவங்க நாளைக்கு ஆண்டவருக்குள்ள வருவாங்க ஐயா. ஏன்னா அந்த கிதியோனிய புதிய ஏற்பாடுக்கும் நம்மளுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குதுங்க ஐயா. அதை தொட்ட நான் ஆண்டவர் அப்படியே அணைச்சுக்குவாங்க, அவங்க ரத்தத்தை அப்படியே டச் பண்ணிடுவார். அந்த கிதியோனிய புதிய ஏற்பாடுல இருக்கிற கஷ்டம் எவ்வளவுங்கிறது மட்டும் எங்களுக்கு தெரியுங்க ஐயா. எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. கர்த்தர் எல்லாம் உங்களோட இருக்காரு, ஆவியானவர் இப்ப இந்த இடத்துல இருக்கிறாரு. உங்களுக்கு எல்லாம் ஐயா, இதனால எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இன்னைக்கு நாங்க வந்து இங்க நிக்கிறது வந்து ஆண்டவருடைய கிருபிங்க ஐயா. இன்னைக்கு நான் சுமங்கலியா இருக்கிறது ஆண்டவருடைய கிருபிங்க ஐயா. உங்களெல்லாம் ஆண்டவர் வந்து கர்த்தர் வந்து ரொம்ப நல்லா வச்சிருப்பாருங்க ஐயா. இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாமே நல்லது மட்டுமே நடக்குங்க ஐயா.